வணக்கம், நான் சர்வே சம்பளத்தரசு. அர்ஜென்டினா நாட்டின் கால்பந்து விளையாட்டின் அணித்தலைவர் லயனல் மெஸ்ஸியை ஏன் எல்லோரும் ஆடுபடம் போட்டு வாழ்த்துகிறார்கள் என்பது பற்றிய காணொளி பதிவே இது. 1986 பின்னர், அதாவது தற்போதைய அர்ஜென்டினா அணித்தலைவர் லயனல் மெஸ்ஸி கூட பிறந்திருக்காத அந்த காலகட்டத்தில் அர்ஜென்டினா அணி உலகக்கோப்பையை தனதாக்கியிருந்தது. அதன் பின்னர் 36 கழித்து தற்பொழுது இந்த உலகக்கோப்பையை அர்ஜென்டினா அணி சிறப்பாக தனதாக்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அதன் தலைவர் லயனல் மெஸ்ஸியை சமூக வலைத்தளங்களில் வாழ்த்துவோர் அவரின் படத்துடன் இணைத்து ஆட்டின் படத்தையும் போட்டு வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். இது என்ன என்பது பற்றி தற்போது பார்க்கலாம். ஆட்டின் படம் போட்டு வாழ்த்துவதன் காரணமாக புதிதாக கால்பந்து போட்டியை கண்ட ரசிகர்கள் பலர் மெஸ்ஸியை ஏன் ஆட்டின் படத்துடன் போட்டு வாழ்த்துகிறார்கள் என மண்டையை பித்து குழப்பி கொண்டிருந்தார்கள். கத்தாரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை தொடரில் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இதன் மூலம் உலகின் தலைசிறந்த வீரர்களில் ஒருவரான மெஸ்ஸிக்கு உலகக்கோப்பை கனவு நனவாகி உள்ளது. 7 பாலண்டியார் விருதம் என்று கால்பந்தல் அனைத்து கோப்பைகளையும் வென்ற மெஸ்ஸி உலகக்கோப்பை என்பது 8 இதுவரை இருந்து வந்தது. மெஸ்ஸியின் அந்த உலகக்கோப்பை கனவு தனது 35 வயதிலே நிறைவு பெறும் என அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை. தற்பொழுது அர்ஜென்டினா அணியின் அவர் தலைவராக இருந்து அந்த வரலாற்று சாதனையை படைத்து வரலாற்றில் இடம் பிடித்திருக்கின்றார். இறுதிப் போட்டியில் 2 அடித்து அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக மெஸ்ஸி இருந்தார். இதனால் அவர் கூடுதலாக இந்த போட்டியில் பங்காற்றி இருந்தார். அவரது கால்பந்து ரசிகர்கள் இந்த விடயத்தை பற்றி கொண்டாடி வருகிறார்கள். அத்துடன் மெஸ்ஸி உலகக்கோப்பையில் 5 ஆட்டநாயகன் விருது வென்ற ஒரே வீரர் என்ற மகத்தான சாதனையை மெஸ்ஸி இந்த உலகக்கோப்பையில் படைத்திருக்கின்றார். இதன் மூலம் கத்தார் உலகக்கோப்பையில் சிறந்த வீரருக்கான தங்கப்பந்து, அதாவது கோல்டன் பால் விருதை அவர் வென்றிருக்கின்றார் என்பதும் கவனிக்கத்தக்க வேண்டிய விடயமாக காணப்படுகின்றது. 2014 பின்னர் மெஸ்ஸி 2 இந்த உலகக்கோப்பையில் கோல்டன் பால் விருதை பெறுகின்றார் என்பதும் கூடுதல் சிறப்பாக கவனிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சமூக வலைத்தளங்களில் லயனல் மெஸ்ஸிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் அனைவரும் மெஸ்ஸியுடன் ஆட்டின் படத்தையும் போட்டு பதிவிட்டு வருகின்றார்கள். இந்த ஆட்டுடன் மெஸ்ஸியை வாழ்த்துவது ஏன் என புதிதாக கால்பந்து பார்ப்பவர்கள் மண்டையை போட்டு பித்துக் கொள்வார்கள். சமகாலம் மட்டுமன்றி வரலாற்றில் மிகச்சிறந்தவர் என்பதை குறிக்கும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்றதுக்கன் அர்த்தம் GOAT சுருக்கி சொல்லப்படுகின்றது. இந்த GOAT என்பது ஆங்கிலத்தில் ஆட்டை குறிக்கும். இதன் காரணமாக மெஸ்ஸியை வாழ்த்தும் அனைவரும் ஆட்டின் படத்தை போட்டு வாழ்த்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க கூடுதல் சிறப்பாக காணப்படுகின்றது. உலகின் மிகச்சிறந்த கால்பந்து வீரராக கருதப்படுகின்ற லயனல் மெஸ்ஸி ஒரு சமூக வலைத்தளை போட்டியின் பொழுது இந்த ஆட்டுடன் தன்னை இணைத்து போடும் பதிவுகள் குறித்து மெய்சிரித்து போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆடு தனக்கு ரொம்ப பிடிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 36 கனவை அர்ஜென்டினா அணிக்கு லயனல் மெஸ்ஸி இந்த உலகக்கோப்பையை வென்று அதற்கு சாதனை படைத்து உறுதுணையாக அந்த வெற்றியில் பங்காற்றி இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மிகச்சிறந்த உலகத்தரப்படுத்தல் வீரர் பட்டியலில் தற்பொழுது மெஸ்ஸி 2 இடத்திலிருந்து 1 இடத்திற்கு முன்னேறியிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.